ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து இலவச பயிற்சி வந்து வழங்குகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு இலவச பயிற்சி வந்து வழங்குகிறாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங் சென்டரோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட் அப்டேட் கீழே வந்தால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் பற்றிய தகவல்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, தமிழக அரசு சார்பில் வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு சூப்பரான ஃப்ரீ கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ் மற்றும் ஆர்ஆர்பி இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்காக உங்களுக்கு இலவசமாக பயிற்சி வந்து வழங்குகிறாங்க. எத்தனை பேர்னா இப்போதைக்கு 200 நபர்களுக்கு வந்து இலவசமாக பயிற்சி வந்து வழங்க போகிறாங்க. தற்போது மேற்படி போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளும் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு புதிதாக இணையவழி மூலம் விண்ணப்பங்கள் பெற்று சேர்க்கை நடைபெற உள்ளது. மாலை 5:30 முதல் 8:30 வரை 6 காலம் பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இப்போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் உணவு மற்றும் தங்கும் வசதிகள் நடத்த தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கான கோச்சிங் பொறுத்த வரைக்கும் ஈவினிங் நடக்க போது, ஈவினிங் 5:30 8:30 வரைக்கும் உங்களுக்கான கோச்சிங் கொடுக்க போகிறாங்க. மொத்தமாக 6 உங்களுக்கான ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபுட்டோ அல்லது வந்து பார்த்தா தங்கும் வசதியோ அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே நீங்கள் அதை அரேஞ்ச் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரீயிங் கோச்சிங்க்கான தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறைந்தபட்சம் 10 வகுப்பு நீங்கள் வந்து பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சொன்னீங்க 10th வந்து பாஸ் பண்ணால் போதுமான இந்த ஃப்ரீ கோச்சிங்க்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் நீங்கள் 18 வந்து கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் இந்த ஃப்ரீ கோச்சிங்க்கு அப்ளை பண்ண, அதிகபட்ச ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கலாம், பட் மினிமம் வந்து 18 கம்ப்ளீட் ஆயிருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, அதுக்கடுத்து தமிழ்நாட்டை நீங்கள் வந்து பார்த்தா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க. அதர் ஸ்டேட் பீப்புள் அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, விண்ணப்பிக்க முறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31/3/2023 டைம் கொடுத்துருக்காங்க. அதான் உள்ள லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகலோ அவங்களுக்கு வந்து அழைப்பு கடிதம் வந்து பார்த்தா வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸோ எங்கே அதுக்கான டேட் என்ன எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அழைப்பு கடிதம் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தா எதுவுமே மெயில் அனுப்ப மாட்டோம், ஒன்லி வெப்சைட்டில் மட்டும் தான் அப்டேட் பண்ணணும் சொல்லிக்கிற. இந்த வெப்சைட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிறீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோச்சிங் சென்டர் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து தெரிவு செய்யும் முறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி வந்து செலக்ட் பண்ண போகிறோன்னா 10 வகுப்பு மொத்த மதிப்பின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட தேர்வர்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இன்ன வாரியாக வந்து ஒடுக்க போகிறாங்க. அதாவது 10th யார் வந்து அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் ஏற்ப வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணதாக இருக்காங்க. நீங்கள் 10th யார் அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களும் வந்து பார்த்தா இந்த ஃப்ரீ கோச்சிங் வந்து கிடைக்க போகுது. ஓகே, அதுக்கடுத்து வகுப்பு நேரம் ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பயிற்சி வகுப்புக்கான இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு வந்து 30% வந்து ஜென்ரலுக்கு வந்து ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க அப்படின்றதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று டவுட் இருக்குன்னா கீழே டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடிலாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷனுக்கிற ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்மலாக வந்து வெப்சைட்டில் எல்லா இன்ஃபர்மேஷன் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து தெளிவாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 8 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேஜும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் கொடுத்துருங்க. 8 வந்து ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணால் போதும், உங்களுக்கான கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்தா சக்ஸஸ் வந்து சப்மிட் ஆகிடும். இதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்துட்டு யார் அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் அவங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. செலெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் வந்து யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தா கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த லெட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் போய்ட்டு இந்த ஃப்ரீ கோச்சிங்கை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு 200 நபர் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக இது வந்து பார்த்தா ஒரு கோச்சிங் சென்டருக்கான வெப்சைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடிக்கடி செக் பண்ணி பார்த்துருங்க. இன்னமும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தா அவங்க வந்து ஃப்ரீ கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு 200 பேருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதிலே உங்களுக்கு பார்த்தா நிறைய லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி என்ன எல்லாத்தையுமே வந்து பார்த்தவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தேவைப்படும் நீங்கள் இந்த லிங்க்கில் போய்ட்டு எல்லா
எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.